குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு நாளை பதவியேற்க உள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா திரௌபதி முர்முவிற்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். சுதந்திர இந்தியாவில் பிறந்த ஒருவர் முதன்முறையாக நாட்டின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அறுபத்தி நான்கு வயதாகும் திரௌபதி முர்மு குறைந்த வயதில் நாட்டின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். 1997 ஆண்டு ராய்ரங்பூர் பகுதியில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பின்பு அதே பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2000 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை தொடர்ந்து ஒடிசா சட்டப்பேரவையின் உறுப்பினராக இருந்த திரௌபதி முர்மு அம்மாநில அமைச்சரவையில் வர்த்தகம், போக்குவரத்து, மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 2015 ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவியேற்ற அவர் கடந்த ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதையொட்டி நாளை தில்லியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் காலை 6 மணி முதல் 2 மணி வரை இயங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன.